டேய் சீக்கிரம்டா, அடிச்சு புடிச்சு பார்த்தாலும் சாயந்தரத்துக்குள்ள ரெண்டு வீடு பார்த்து முடிச்சிடலாம். இது ரெண்டு வீடா? ஏண்டா நீ திருட்டு கல்யாணம் பண்ணி போறியா? அது திருட்டு கல்யாணமா? நான் கோயிலுக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டோம். சும்மா எல்லாருக்கும் சொன்னேன். சரி வீடு பார்க்க எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும், அது வரைக்கும் எங்க தங்க போற? அதான் ஒண்ணும் புரியல. ஏண்டா இவனை ஓ வீட்டுல தங்க வச்சுக்கடா. இங்கயா? ஏண்டா உங்க ஹவுஸ் ஓனர் கோச்சு பாரா. இல்லடா அப்பா உன்ன ஏதாவது சொன்னா கஷ்டம். அதான் டேய் அவர்கிட்ட நான் பேசி சமாளிக்கிறேன்டா. என்னடா சைலண்டா இருக்க? இவன் உன் வீட்டுல தங்குறதுனால உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. டேய் எனக்கு ஒண்ணும் இல்லடா, காதல் கல்யாணம் தெரிஞ்சா அப்பாவுக்கு பிடிக்காரா? இதெல்லாம் கேட்ட கடுப்பாயிருவாரு. அடேடே தமிழே வா 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 வா. என்னடா கல்யாணம் ஆயிடுதுன்னு கேள்விப்பட்டேன். ஹனிமூன் போகாம இங்க என்ன பண்றேன்? இல்ல அங்கிள், லவ் மேரேஜா போயிடுச்சு. மாமியார் வீட்லயும் பிரச்சனை, எங்க வீட்டை உள்ள சேர்க்க மாட்டாங்க. என்ன பண்றேன்னு ஒண்ணும் புரியல. ஐயோ இப்படி ஆயிடுச்சா? என்னப்பா இது, கல்யாணம் ஆன உடனே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சரி விடு தமிழ், கல்யாணம்னா ஒரு த்ரில் இருக்க வேண்டாமா? அது லவ் மேரேஜ் வேற, சண்டை சச்சரவு ஓடி பிடிக்கிறது இதெல்லாம் இருந்தா தானே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அட நாளைக்கே உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது பெருசானா இந்த கதையெல்லாம் சொல்லி சந்தோஷப்படலாம்ல. லவ்வே பண்ணாதவன், கல்யாணம் பண்ணிக்கவே வழி இல்லாதவன்லாம் தம் பிள்ளைங்க கிட்ட என்ன கதை சொல்லுவான் சொல்லு பாக்கலாம். லவ் ஃபெயிலியர் ஆனவங்கள விட்டுட்டீங்களா அங்கிள்? அதை சொல்லு. வீரமான பையனா இருந்தா லவ் பண்ணணும், லவ் பண்ணினா பிரச்சனை வரும், பிரச்சனையை மீறி கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி கூட சண்டை வரும், சண்டையெல்லாம் சமாளிக்கணும்ப்பா, இதுதானே வாழ்க்கை. அதை விட்டுட்டு தண்டத்துக்கு சோத்த தின்னுட்டு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படி உருப்படும்? அப்பா கொஞ்சம் நிறுத்துறியா? லோட லோட லோடன்னு ஏதோ கேப் கிடைச்சா சும்மா பொழந்து கட்டிட்டு போயிட்டே இருக்க. கல்யாணம் பண்ணதுனால இவன் வீடு இல்லாம நடுத்தரில் நிக்கிறான். என்னமோ பேச வரியா? ஆமா அங்கிள், இன்னும் ரெண்டு நாள் எப்படியாச்சும் வீடு பார்த்தாகணும், வீடு தேடிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் தங்கிட்டுமா அங்கிள்? தங்கிக்கப்பா, இது உன் வீடு மாதிரி, நீ மட்டும் இல்ல அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வா, அவளும் என் மருமக மாதிரி தானே. அவனை ஏன்ப்பா பாக்குற? ஆனந்துக்கு நீ அண்ணன் மாதிரி. ஒருவேளை இவனுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? கல்யாணம் ஆன பொண்ணு அங்க எதுக்கு இருக்கணும்? உடனே போய் கூட்டிட்டு வா. கடவுளே, நேரங்காலம் தெரியாம இந்த பாரி விடணும், அவ யாரும் மானத்தை வாங்குறாங்களே. டேய் நீ உடனே போய் அண்ணியை கூட்டிட்டு வாடா. அண்ணியா? எந்த அண்ணி? சும்மா விளையாடிட்டு இருக்காத. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு வாரமா பத்து நாளும் நம்ம வீட்டுல இருக்கட்டும், அதுக்கப்புறமா வீடு பார்த்தா போதும். சீக்கிரம் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆண்டி, இப்ப ஆனந்த் அங்க போனானா என் மாமியார் அவன் தலையில சாம்பார் ஊத்திடுவாங்க. நானே வீரம் பேசிட்டு வந்துக்கிறேன். என் பொண்டாட்டி எங்க கூட்டு வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டுல பிச்சை எடுத்துக்கிறான்னு கிண்டல பேசுவாங்க. என் மாமியார் உலக மகா பஜாரி. உன் மாமியார் என்ன அவ்வளவு பயங்கரமான ஆளா? தமிழே இவனுக்கும் அந்த மாதிரி ஒரு மாமியார பார்த்து கட்டி வச்சா என்ன? மாமியாரு அந்த மாதிரி மாமியார் வீட்டுல ஒரு பொண்ணு கட்டினா என்னன்னு கேட்டப்பா. தமிழே இவன் ரொம்ப சிடுசிடுன்னு இருக்கான். உன் மேல உன் மாமியார் சாம்பார் ஊத்தினதுனாலதான் நீ நல்லவனா மாறிட்ட. அந்த மாதிரி இவன் மேல யாராவது சாம்பார் ஊத்தினா போற கிளம்போ, காத்து வரட்டும் சும்மா. ஆமாண்டா, நான் ஏதாவது உனக்கு நல்லது சொன்னாலே கோவம் வந்துருமே. சரி உன் ஃப்ரெண்டுக்கு ரூம சுத்தம் பண்ணி கொடு. ஏய் இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது. சரிங்க. என்னடா எங்க அப்பா அம்மாவும் பயங்கரமான வில்லங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கன்னு சொன்ன. எங்க அப்பா மொக்க போட்டு சாவடிச்சிருவாரா? இப்ப பாத்தல அவர் கை காலு மூக்கு வாய் எல்லாம் பேசிச்சு. சரி இவன் கஷ்டப்பட வேணாம்தான் நான் சொன்னேன். டேய் உங்க அப்பா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாரு, அவர் பேசுறத இங்கேயே பத்து நாள் தங்கி இருந்து ஜாலியா கேட்டுனர்லாம் போலகுது. சரி நீங்க பேசிட்டு இருங்க, ஹெட்மாஸ்டர் தேடுவாரு, நான் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேன். ஹெட்மாஸ்டரா? எங்க அப்பாவை சொன்னேன்டா, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பெல் அடிச்சிருவாரு, நான் போய் அவர் முன்னால நிக்கணும். சரி அரை மணி நேரத்துல வந்துடுறேன், ரெடியா இருங்க வீடு பார்க்க போறோம். சரி மாமா உள்ள டிஃபன் பண்ணி வச்சுக்கலாம். அட பாவி, தெரு தெருவா அலையவிடலாம் பார்த்தா என் வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? உன் சதிகார பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ நான் வீடு ஏற்பாடு பண்ணுமா? பண்றேன்டா, உங்களை நிரந்தரமா பிரிக்க நான் ஏற்பாடு பண்றேன். பெருசு இருக்கிற தோரணைய பார்த்தா துக்கம் தாங்காம தொண்டடிச்சு செத்துரும் போல இருக்கு. இவங்களுக்கு எங்க அந்த நாள் வரப்போகுது?
இப்பதானே அடிப்பட்ட ஆந்த கணக்க மூலையில உட்கார்ந்திருக்காங்க. ரெண்டு நாள்ல என்ன ஆட்டம் போட்டாங்க. வயிற்றுச்சல் பிடிச்சவங்க என்னதான் வாயில வாயில அடிச்சுக்கிட்டாலும் நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்குமா? இப்ப புரியுதா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு? அம்மா, பாட்டி அமைதியா தானே இருக்கங்க, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏய், நான் ஏன் சும்மா இருக்கணும்? என்ன ஆட்டம் ஆடிச்ச அந்த கழுவி பேத்திக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அங்க ஓடுறதும் இங்க ஓடுறதும் அம்மி அரைக்கிறதும் ஆட்டம் போடுறதும் கூறுகட்ட மாப்பிளைக்கு விருந்தன வேக்காட என்ன? அப்பப்பப்பா, தாங்க முடியல சாமி. அம்மா, நான் பரீட்சைக்கு படிப்பேன், நீ பேசுறத கேட்டுட்டு இருப்பனா? நீ கத்திட்டு இருக்கிறது தான் நான் போய் பரீட்சையில எழுத போறேன். ஏய், உனக்கு பிடிக்கலனா உள்ள போய் படி. அம்மா, நீ சொல்லுமா. அவ கிடக்குறாடா, நீ கேளு. வீட்டுக்கு வந்த மருமகன் ஒரு களவாணி பையன், அவனுக்கு எலா ஆட்டு கறி தான் வேணுமா, நாட்டு கோழி முட்டையா பாத்து பாத்து வாங்கணுமா. நல்ல முட்டையா வாங்கணும்னு இந்த கூமுட்ட அந்த கூமுட்டு கிட்ட சொல்ல அந்த கூமுட்டையும் கோயில் மாடு மாதிரி தலைய தலைய ஆட்டிக்கிட்டு ஓடுது. அப்படியா? ரெண்டு பொட்டச்சிங்களும் சேர்ந்துகிட்டு ஒரு ஆம்பளைய சேலை கட்டாத பொம்பளைய மாத்தி வச்சிருக்காளுங்க. அந்த மானங்கட்ட மவராசனும் இவளுங்க சொல்றதுக்கெல்லாம் ஆட்டம் போடுறாரு. ஏண்டி, இந்த வீட்ல நீ யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்ல. கட்டுன புருஷனுக்குமா மரியாதை கொடுக்க கூடாது? அவனை ஏன் இப்படி அசிங்கமா திட்டுற? ஓஹோ, அவர்தான் என் புருஷனா? எனக்கு மறந்தே போச்சு. புருஷனா அந்த ஆள எங்க இருக்க விட்டீங்க? உங்களுக்கு அடிமையா இல்ல வச்சிருக்கீங்க? தெரிஞ்சுதானே அவன் விலகி நிக்கிறான். வேற ஒருத்தனா இருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பான். அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மனுஷனும் எப்படா என் கதையை முடிக்கலாம் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. ஒத்த ஆளால முடியாதுன்னு தான் மருமகன்ற பேர்ல ஒரு ரவுடியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு வந்த மருமகனை அசிங்கமா திட்டி அனுப்பிட்டே இல்ல, அப்புறம் எதுக்கு அவனை பத்தி பேசுற? நீ மட்டமா பேசுறதுனால அவன் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டான். அவங்க வீட்டுல அவனும் தொடர்ச்சி சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீ வயிறறிஞ்சு சாவு. ஆமா ஆமா, இவங்க போனது வரவேற்க அவங்க அம்மா ஆர்த்தி தட்டோட காத்துக்கிட்டு இருக்காங்களாம். காலேஜே கலங்கடிச்ச பத்ரகாளி இவ போன சும்மா இருப்பாளா? அளவுக்கு மோசமானவங்க ஊருக்குள்ள யாரடி இருக்கா? ஆத்திரத்துல ஒரு வார்த்தை பேசினாலும் அன்பா ஒரு வார்த்தை பேசுவாங்க. ஆமா பேசுவாங்க. ஓ, பேத்தி முகத்தை பார்த்தா வராதவங்களுக்கு கூட ஆத்திரமா வரும். இவ காலை எடுத்து வச்சதுமே அந்த வீடு விளங்காம போயிடுச்சு பாத்தியா? உன் பேத்தி நிக்க இடம் இல்லாம நடுத்தருவுலதான் நிக்க போறா. அப்படியே நின்னாலும் அவ இங்க வரமாட்டாடி. தான் புருஷனோட எங்கேயாவது போய்தான் பழைப்பா. நீ இருக்கிற வீட்டுக்கு மான ரோஷம் உள்ளவங்க வருவாங்களா? இதோ வந்துட்டாளே ரோஷம் கட்ட பத்தினி. உள்ள வராமா? நீ அமைதியா இருடா. நீங்க காரி துப்புன கழுத மாதிரி எல்லாம் வந்து நிக்கிறா, இனிமே விளக்க என்ன வேண்டி கிடக்கு? இல்ல பத்மா, அவங்களும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பின்ன உங்க பொண்ணு பொண்ண வேலைக்கு விருந்து வச்சு விழா எடுப்பாங்களா? யாருமே சேர்த்துக்காத இந்த அசிங்கத்தை நான் எதுக்காக வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். போன இடத்துல இவ அசிங்கப்படுவான்னு தெரியும், அசிங்கப்பட்டவளை இங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு தெரியும். அதனாலதான் கட்டின மூட்டையெல்லாம் அவுக்காம வச்சிருக்கேன். டேய் மோகன், ஒன்னு இவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்,
யார் இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. பத்மா, அவளை எங்க அனுப்ப சொல்ற? சுடுகாட்டுக்கு போக சொல்லுங்க. அங்கதான் யார் போனாலும் கேள்வியே கேட்காம சேர்த்துப்பாங்க. நீ போடு சுடுகாட்டுக்கு. என் கழுவி பேசாம இரு, இல்லைனா கொச அடிக்கிற மாதிரி அடிச்சு கொடுப்ப. ரெண்டு நாள் எனக்காக பொறுத்துக்க முடியாதா? பொண்ணா பிறந்தா அடி வயத்துல ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிக்கிறதுக்கு நிழல் இல்லாம அழற இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? ஓ, அடி மனசுல இருந்த ஈரம் என்ன வறண்டு போச்சா? அழறவங்களுக்கு கண்ணீர் தான் நஷ்டம், அழ வைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே நஷ்டம்னு சொல்லுவாங்க. நீ பண்றது தப்பு பத்மா. பசியோட வந்தவங்களுக்கு சோறு, கெட்டு வந்தவங்களுக்கு வீடு, அழுது நிக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவங்க நமக்கு எதிரியா இருந்தாலும் சரி. தப்பு, அத பண்ணலன்னா நாம இதுக்கு மனுஷ ஜென்மமா பிறந்திருக்கணும். நீ பண்ற பாவம் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தலைமையிலதான் விழும். அவ என்ன உனக்கு எதிரியா? சரி, எதிரியாவே இருக்கட்டும், ஒரு ரெண்டு நாள் உன்னால பொறுத்துக்க முடியாது. ஆமா, ரெண்டு நாள்ல மாளிகை கட்டி இந்த மகாராணியை கொண்டு போய் அங்க குடி வச்சிருவாங்க. இல்ல பத்மா, ரெண்டு நாள்ல மாப்பிள்ள வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காது. உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சரி, சொன்ன வார்த்தைக்கு இப்பவாவது மனுஷ மாதிரி நடந்துக்க பாருங்க. ரெண்டு நாள், ரெண்டு பொழுது, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் இவ இங்க இருந்தா? இதோ கட்டி வச்சிருக்கிற மூட்டையெல்லாம் அப்படியே தான் வச்சிருக்கேன். நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், சும்மா ஒண்ணும் போக மாட்டேன். உங்க மானத்தையும் உங்க பொண்ணு மானத்தையும் இந்த ஊர் முழுக்க வாங்கிட்டு தான் போவேன். இன்னும் ஏன் இங்க நிக்கிறா? ஏன் எதிரில் நிக்காம போக சொல்லுங்க. உள்ள போமா? என்னமா அது? அந்த ஆள் அரை மணி நேரம் அழுது பேசினதோ அவளை உள்ள விட்டுட்டியே. டேய், அவங்கள மாதிரி சில்லற புத்தி சின்ன புத்தி நமக்கு எதுக்குடா? எதிரியா இருந்தாலும் உதவி பண்ணணும்னு தான் நாம நினைக்கிறோம். அதுங்கள மாதிரி உதவி பண்ண உங்க குடி கெடுக்கிற புத்தி நமக்கு இல்ல. விடு, நாம தன்மையான மனுஷங்களாவே இருப்போம். துளசி, பொறுத்துக்கம்மா. நாம எதிரிங்க முன்னாடி நின்று எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறப்போ காது கேட்கக்கூடாது, கண்ணு பார்க்கக்கூடாது, வாயும் பேசக்கூடாது. எத்தனை தப்புகள் நடந்தாலும் நாம செவிடா, குருடா, ஊமையாத்தான் இருக்கணும். நமக்கு ஒரு நல்ல நேரம் வர வரைக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு நாம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த ரெண்டு நாள் நீ அப்படித்தான் இருக்கணும்மா. சரிப்பா.